சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அரித்மோஷனில் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். அரித்மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் யூஸ் படுத்துகிற எல்லாத்துக்குமே லிங்க் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நான் வீடியோட எப்போமாவது சொல்லுவேன், எண்டில் தான் சொல்லுவேன்னு கிடையாது, எப்போமாவது சொல்லுவேன். கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்த அப்புறமா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் பிங்க் கலர்லாம் இருக்கிறத வந்து ஆட் எஃபெக்டில் போய் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது என்ன பண்ணுன்னா ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் இதில் போயிட்டு கியூ ஷர்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர் சேஞ்சுக்க பண்ணிக்க போகிறதில்லை. உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து பேபி அம்மு இந்த மாதிரி டேக்ஸ் பண்ணி இதில் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி இதில் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதிலெலாம் எப்படி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இல்லாமல் நான் இப்போ வந்து நியூயார்க் ஆப்பில் வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறோம். இதோட டவுன்லோட் லிங்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் வந்து பேபி அம்மு செல்லம் இந்த மாதிரி மூணு இதுவுமே இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பேபி தனி வீடியோ, செல்லம் தனி வீடியோ, அம்மு தனி வீடியோ, அப்படி தனித்தனியாக தான் கொடுத்துருப்பேன். இது வந்து லென்த்தாக போயிடும் அப்படின்னு இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் போய் லைட்டன் வச்சுட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல லுக் இருக்கும். நம்ம கொஞ்சம் சிம்பிளாகவே வேலையை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே இது தனித்தனியாக லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நீங்கள் டைப் பண்ணால் நம்ம இதில் அஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி வரும். இல்லைனா இதில் ஆட் பண்ணண்டாம், இது ஜூம் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் சரித்து வச்சுருக்கணுமா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சரித்து வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்னா எஃபெக்டில் சும்மா டெம்ப்ளேட் மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக தான். அது உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு தான், வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைனா வேண்டாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பேபி இது கொஞ்சம் நல்ல லுக் இருக்குது, ஒரு க்ரியேஷன் இருக்குது. நீங்கள் இதிலே வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம அந்த எஃபெக்ட் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த எஃபெக்ட் வீடியோ நம்ம எடுக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கும் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம இதோட பாஸ்வேர்டு என்னன்னா 3344, ஓகேவா? 3344. ஸோ இதையும் வந்து எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு லைட் அண்ட் மீன் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. பச்சா அப்புறமா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கோட ஒரு நல்ல க்ரியேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இனி நம்ம சாங் ஆட் பண்ணணும், அப்புறம் நம்ம சேனலோட நேமை டாக் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ சாங் ஆட் பண்ணியிருக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு க்ரியேட்டர் இல்லை யூடியூப் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஐடென்டிஃபையை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோடய ஐடென்டிஃபையான ரியக்குட்டி எட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபாண்டு கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பிளாக்காக இருக்கிறனால ஒயிட் கலர் வச்சாவோ இல்லை கலராக வச்சாதோ நல்லாயிருக்கும். நான் ஒயிட் வச்சு பார்க்குறேன். ஒயிட் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரால் ஓகே இருக்குது. இருந்தாலும் நம்ம கலர் வச்சு பார்க்கலாம். கலர் வச்சு பார்க்கும்போது பிளாக் வச்சா தெரியவே மாட்டேங்குது. ஸோ வேறு கலர் பிங்க் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒயிட்டே வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒயிட்டே நல்லாயிருக்கும்னு என் மைண்ட் தோணுது. நான் ஒயிட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கலாம். சாங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே பரவாயில்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ குற்றங்கள் இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாஸ்வேர்டு 3334.